السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد الرسول الله صلى الله عليه وسلم أما بعد رميانا جم تي في نير بر مكالي ونقل ميدم ولها مكالا هي الله بن كروني ونداهت இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மனைவியின் தர்மத்தில் கணவனுக்கு பங்கு மனைவி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் காசு கையில் வச்சுருக்குறாங்க அல்லது பொருட்கள் அவங்க வச்சுருக்குறாங்க அதை யாராவது ஏழை எளிய மக்கள் வந்து கேட்குறாங்க உதவின்னு சொல்லிட்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்து என்ன செய்கிறாங்க கேட்கிறவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள் இப்போ ம மனைவியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணு தான் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளை ஒரு ஏழைக்கு கொடுக்கிறார் அப்போ அதற்குண்டான நன்மை அந்த பெண்ணுக்கு மட்டும்தானே சேர வேண்டும் ஆனால் இங்கே நாயகம் செல்லல்லாது வளைவு செல்ல மாணவர்கள் சொல்லுவார்கள் ஒரு பெண் மனைவியாக இருக்கக்கூடிய ஒருவள் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பொருளையோ அல்லது உணவையோ ஒரு ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி உதவி கோருகிறார்கள் என்று சொன்னால் உதவி செய்கிறார் என்று சொன்னால் அதற்குண்டான பலன் இரட்டிப்பாக கிடைக்கிறது ஒன்று தனக்கும் கிடைக்கிறது தனது கணவருக்கும் கிடைப்பதாக நபி அவர்கள் கூறுவார்கள் ஆயிஷா அதையெல்லாக அணுக அவர்கள் இந்த ஹதீசை அறிவிக்கிறார்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதா தூமின் பிமா வலி நபிகள் ஆயகம் செல்லாக வளைவு செல்ல மன்னவர்கள் தெளிவாகச் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் கணவனாக இருப்பவன் சம்பாதித்து தன்னுடைய மனைவி மனைவிடத்தில் குடும்ப செலவுக்காக வேண்டி கொடுக்கிறார் குடும்பத்திற்காக வேண்டி அந்த செலவுக்குண்டான பணத்தை என்ன செய்கிறார் அந்த பெண்மணி செலவழிக்கிறாங்க அப்படி செலவழிக்கிற பொழுது கொஞ்சம் பணம் அவங்க கையில் இருக்கும் அல்லது வீட்டில் தயால் செய்து வைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இருக்கலாம் அல்லது ஆடைகள் இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் பொருட்கள் இருக்கலாம் இப்போ தன்னுடைய கணவன் சம்பாதித்து தன் மனைவிடத்தில் ஒப்படைத்த அந்த செல்வத்தின் மூலமாகத்தான் அந்த பெண்மணி தர்மம் செய்திருக்கிறார் ஆகையினால் அல்லாஹு தாலா அந்த பெண்ணுக்கும் நன்மைகளை கொடுக்குறான் அதே நேரத்திலே அந்த பெண்ணுடைய கணவருக்கும் நன்மையை கொடுக்குறான் அது எப்பேற்பட்ட கணவனாக இருக்கணும்னு தெரியுமா தான் கொடுத்த செல்வத்தை பணத்தை என்ன கேட்காம எதுக்கு தர்மம் செஞ்சேன் நான் உன்னுடைய வீட்டுக்கு தான் செலவு கொடுத்துருக்குறேன் வீட்டினுடைய தேவைக்கத்தானே பணம் கொடுத்துருக்குறேன் என்கிட்ட கேட்காம நீ எப்படி தர்மம் செய்யலாம் அப்படின்னு சண்டை போடுற கணவனுக்கு இந்த நன்மை கிடைக்காது மாறாக தன்னுடைய மனைவி தாம் கொடுத்த அந்த பணத்தில் வீட்டிற்குண்டான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்கிறார் அது மட்டும் வீட்டிற்கு நாடி வருகிற மிஸ்கீன்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நாம் கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்கிறாள் அல்லது அரிசி பருப்புகள் ஏதாவது பொருட்களை கொடுக்கிறாள் அல்லது ஏதாவது ஒரு ஆடைகளை எடுத்து கொடுக்கிறார் என்று எந்த ஒரு மனிதன் மன மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிறானோ அந்தகைய கணவனுக்குத்தான் மனைவி செய்வதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கிறது எதிர்மறையாக இருப்பவர்களுக்கு நன்மை கிடைப்பது கேள்விக்குறையான விஷயம் ஆகையினால இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் பணம் கொடுத்து வீட்டு தேவைகளுக்கு நம்ம கொடுத்தால் அல்லது ஏதாவது ஒரு சமயத்தில் மனைவிக்கு நம் கொடுத்து உதவுனால் அந்த செல்வத்திலிருந்து அவங்க தான் செய்வாங்க அது வீண் விரயம் செய்வதை கண்டிக்க வேண்டிய கட்டாயம் கணவனுக்கு இருக்கிறது ஆடம்பரமாக செலவழிப்பாங்க இது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இன்னகுல் ஆ யோஹிபல் வீண் விரயம் செய்பவர்களை இறைவன் விரும்புவதில்லை அப்போ தன்னுடைய மனைவிடத்தில் கொடுத்த செல்வத்தை வீணாக தேவையில்லாத அனாச்சாரமான விஷயங்களுக்காக வேண்டிய செலவழித்தால் கணவன் கண்டிக்க வேண்டும் அதே நேரத்தில் உன்னுடைய மனைவி நீ கொடுத்த அந்த பணத்தை நன்மையை நாடி ஒரு மிஸ்கினுக்கோ ஒரு ஏழைக்கோ அந்த பெண்மணி உதவி செய்தால் நீ கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரியுமா அதில் உனக்கு நன்மை பங்கு கிடைக்கிறது அந்த நன்மைகளில் உனக்கும் பங்கு கிடைப்பதாக யார் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் வீட்டுல சாப்பிடுவதற்கு உணவு இல்லை மூணே பேரீச்சை மலந்தான் இருக்குது ஆயிஷா மாட்ட ஒரு பெண்மணி தன் பிள்ளைகளோடு வந்து என்ன செய்கிறாங்க ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடுமான்னு கேட்குறாங்க வீட்டில் கணவர் வருவார் அவருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணுன்ற ஒரு நிலை இருக்குது தன்னிடத்தில் இருந்த பேரித்த மலங்களை எடுத்து ஆயிஷா அந்த ஏழை பெண்மணியினுடைய கையில் கொடுத்து விடுகிறார்கள் அந்த குழந்தைகளுடைய கையில் கொடுத்த பொழுது அந்த குழந்தைகள் சாப்பிடுவதை பார்க்கிறார்கள் ஆயிஷா அது எல்லா ஆச்சரியப்படுகிறார்கள் பசியோடு இருக்கிற அந்த குழந்தை இந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்த உடனே சந்தோஷமா சாப்பிட்றாங்களே அவங்க ஆனந்தப்பட்டார்கள் வீட்டில் சாப்பிடுவதற்கு எந்த பொருளும் இல்லை நபி அவர்கள் வீட்டிற்குள் வருகிறார்கள் ஆயுஷார் அது எல்லா அவர்கள் முந்திக்கொண்டு நபி அவர்களிடத்திலே சொல்வார்கள் யார் அசூல் அல்ல நீங்கள் வருவதற்கு சற்று முன்பாக நம்மிடத்தில் இருந்த பெருச்சு உங்களுக்காக வேண்டி வைத்திருந்தேன் மூணே பெருச்சி சாப்பாடுக்காக வேண்டி வைத்திருந்த மூணே பெருச்சி மலம் தான் இருந்துச்சு அதை ஏழை பெண்மணி ஒருத்தவங்க வந்தாங்க கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாக வளைவு செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் நீங்கள் நற்காரியம் செய்திருக்கிறீர்கள் நீங்கள் நல்ல செயலை செய்திருக்கிறீர்கள் என்று பாராட்டினார்கள் உண்பதற்கு உணவில்லை சாப்பிடுவதற்கு பொருட்கள் இல்லை அந்த நேரத்திலும் கூட மனைவி செய்த அந்த தர்மத்தை பாராட்டினார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே சொல்லம் அதுபோல் ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய மனைவிமார்கள் அந்த மாதிரி செய்தார்கள் என்றால் பாராட்டுங்கள் உதவியாக இருங்கள் அல்லாஹ் உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்